ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாரத தேச பற்றை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் நம்முடைய நாட்டிலே தாய்மொழி பற்று என்பது ஒரு பக்கம், அது வளர்ப்பதற்கு வளர வேண்டும் என்று காந்தியடிகள் காலத்திலேயே அவர்களெல்லாம் முன்னெடுப்புகளை எல்லாம் செய்தார்கள். அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது. பாரதியாரே தமிழ் மொழியினுடைய பெருமையெல்லாம் எப்படியெல்லாம் கூறினார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். ஆகவே அவரவர்களுடைய தாய்மொழி அவர்களுக்கு சிறப்பானது தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அதே நேரத்திலே மொழி வெறுப்பு என்பது நம்முடைய நாட்டிலே பல காரணங்களால் முன்னெடுக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டுக்கு வந்த பிறகு இங்கே பார்த்தா சம்ஸ்கிருத மொழி அவர்களுக்கு அவரை பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்த ஒரு சங்கதிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் மெல்ல அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த சம்ஸ்கிருத மொழி வெறுப்பை அவர்கள் தூண்டிவிட்டார்கள். அது எப்படின்னு பார்த்தா, இங்கே தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு இருக்கிறதுல கூட மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய வாழ்த்திலே, ஆரியம்போல் உலக வழக்கு சிதைந்து ஒழிந்து அழியா உன் சீரிழமை திறம்பியந்து என்று இன்னொரு மொழி அழிந்துவிட்டது, ஒழிந்துவிட்டது, மறைந்துவிட்டது, அப்படிலாம் இல்லாத உன்னுடைய என்று அவர் தமிழை குறித்து பாடுகிறார். அதாவது இந்த ஒரு தன்மை உயர்ந்த மிக உயர்ந்த கலைஞர்களுக்கெல்லாம் வராது, வரவில்லை. அந்த வகையிலே தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சம்ஸ்கிருத மொழியின் மிக உன்னதமான கவிஞன். அதாவது ஷேக்ஸ்பியர் எப்படி ஆங்கில மொழிக்கு தலையாய ஒரு பெருமகனாராக போற்றப்படுகிறாரோ, அந்த வகையிலே சம்ஸ்கிருதத்திலே காளிதாசர் போற்றப்படுகிறார் என்கின்ற ஒரு நிலையிலே நடிகர் திலகம் அவர்கள் மகாகவி காளிதாஸ் என்கின்ற படத்திலே நடித்தார்கள். அது 1966 ஆர்.ஆர். சந்திரன் அப்படிங்கிற ஒரு நல்ல சிறந்த ஃபோட்டோகிராஃபி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இயக்குனர் அவரே தயாரித்த படம் மகாகவி காளிதாஸ். இதில் இந்த காளிதாஸுன்னா இன்னொரு வகையில் பார்த்தா இந்த காளிதாசர் தான் தமிழ் சினிமாவில் சரித்திரத்தில் போய் தமிழ் சினிமா முதல் பேசத் தொடங்கிய படம் என்று சொன்னால், 1931 காளிதாஸ் என்கின்ற ஒரு படம். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு, அதாவது ஒரு மொழி வெறுப்பை பெரியவர்கள் எல்லாம் பாராட்ட மாட்டார்கள். இந்த சிவாஜி அவர்கள் நடித்த படம் ஆலயமணி, அந்த படத்திலே அந்த ஒரு பாடல், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. இந்த பாட்டு, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா அப்படின்னு தூய தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ தமிழ் மேலே தனக்கு இருக்கக்கூடிய பற்றை சிவாஜி அவர்கள் அந்த ஏற்ற அந்த பாத்திரத்திலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த கதாநாயகியை பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறார், கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி அப்படி எடுத்துகிட்டு போகிறார். அப்போ எங்கே என்ன பண்ணார், கம்பன் கண்ட சீதை கொண்டு வந்தார், காளிதாசன் சகுந்தலையும் கொண்டு வந்தார். காளிதாசர் எழுதிய சகுந்தலையை பார்த்து படித்துவிட்டு கதே அப்படிங்கிற ஜெர்மானிய மேதை அவருக்கு வந்து அவர் ஒரு குடித்தவர் போலாகிவிட்டார். அது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி, அந்த அளவுக்கு ஒரு பித்து அவருக்கு வந்தது. அத்தகைய அந்த மொழியின் வாயிலாக அப்படிப்பட்ட மேன்மை உள்ள தமிழ் பெரியோர்கள் எல்லாம் மகோபாத்யாய கதிரேசன் செட்டியார் அப்படிங்கிற மிகப்பெரிய மகிபாலன் பட்டி மாணிக்கம் என்பார்கள் அவர்கள், மிகப்பெரிய உன்னதமான தமிழ் அறிஞர், தமிழ் மேதை. அவர் வந்து மிருச்ச கடிகம் அப்படிங்கிற மிகச்சிறந்த சம்ஸ்கிருத நாடகத்தை மண்ணினுள் சிறு தேர் என்று மொழிபெயர்த்தார்.
பல மொழிகள் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். மொழியை வந்து எவ்வளவு மொழி நம்ம கூட கற்கிறோமோ அவ்வளவு வந்து நம்ம மொழிக்கு செழுமை கிடைக்கும். அதுபோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒரு மொழியை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மொழியை பேசுபவர்கள் அவர்களுடைய எண்ணத்திலே ஓடுகிற அந்த ஓட்டம், அவருடைய அந்த உயிரினுடைய பரிமாணம் எல்லாம் அந்த மொழியிலே தெரிகிறது. அதையெல்லாம் வித்தியாசமாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் விரிவடையும். அப்படி விரிவடைந்த ஒரு பார்வையிலே தான் அவர் வந்து கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசர் சகுந்தலை உன் சேய் அல்லவா என்று அந்த பரிமாணத்தை கொடுத்தார் பாருங்க கண்ணதாசன். எப்படி வந்து ஒரு மொழியில் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் அப்படி கூடுதலான ஒரு பரிமாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகா மேதையாக இருந்தார் கண்ணதாசன். அவரை பக்கத்தில் வைத்து கொண்டிருந்ததன் காரணமாக இவருடைய நடிப்பு திறமை ஆளுமை இன்னும் வளரக்கூடிய அளவிலே நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த மகாகவி காளிதாஸுங்கிற படத்தில் காளிதாஸுங்கிற அந்த வேடத்தையே ஏற்கிறார். இங்கெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதாவது சிவாஜி அவர்கள் எவ்வளவு பள்ளியெல்லாம் படிக்கலை, நடிப்பு மட்டும்தான் படிச்சிருக்கார். 7-8 வயசுலேயே அவர் வந்து நாடகத்துக்கு போயிட்டார், சேர்த்துட்டார், பாடமே படிக்கலை. அப்போது நீங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்தோன்னா திலீப்குமார் மிகப்பெரிய நடிகர் என்று சொல்லுவார்கள் அவரை. அந்த திலீப்குமார் வந்து நடிக்கிற பொழுது அவர் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளேயே கலந்து விட வேண்டும் என்றெல்லாம் கருதுவார். அது ஒரு முறை, ஒரு டைப் ஆஃப் ஆக்டிங். அது அப்படி அவர் கலந்து போக வேண்டும், அப்படியே வாழ வேண்டும், அப்படியே நாம் எண்ண வேண்டும் என்றெல்லாம் நினைத்து பலவிதமான சோக பாத்திரங்களில் நடித்து அவருக்கு மனோவியாதியே வந்து விட்டது. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதோ இருக்கிறான் ஒரு உன்னதமான சம்ஸ்கிருதத்தில் அமைந்த ஒரு மாகவி, அவர் வேடத்தை ஏற்கணும், அந்த தோள்கள் ஏற்க வேண்டும், சிவாஜி அவர்களுடைய தோள்கள், அந்த கரங்கள், அந்த வேடத்தை அப்படியே கவ்வி அது வேடமாக மாற வேண்டும். அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேண்டும். அப்போது அவர் யார், காளிதாசர் யார், அவர் என்ன சொன்னார், அவர் மனசில் என்ன கருத்துக்கள் பாய்ஞ்சது, இதெல்லாம் தெரியணும். இப்படிப்பட்ட கற்பனைகளை எல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி முயல் படித்து முயற்சி பண்ணலாம். ஆனால் சிவாஜிக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அவருடைய திறமை, அவருடைய கற்பனை, அவருடைய உள்ளம் அப்படிங்கிற அந்த ஊற்றுக்குள்ளேயே போய் அவர் அதை அப்படியே காட்டுறார். இது மிகப்பெரிய ஒரு, இதை எப்படிங்கிறது சொல்ல முடியாது, அந்த ஒரு திறமை அவர் காட்டுகிறார் இந்த படத்தில். இப்படி காளிதாசர் அப்படிங்கிற ஒரு வடமொழி, சம்ஸ்கிருத மொழி, சம்ஸ்கிருத மொழி வெறுப்பு அப்படிங்கிறது வரும்பொழுது சிலருக்கு என்னென்னா, அது வெறுப்பை ஏற்படுத்திய பொழுது அது ஒரு சாராரனுடைய மொழி என்றும், அது ஒரு ஏதோ ஒரு பூஜைக்கான மொழி என்றும், அது ஏதோ வேதத்தில் மட்டும் இருக்கிற மொழி என்றும், இப்படியெல்லாம் ஒரு தோற்றம். வெள்ளைக்காரன்லாம் என்ன பண்ணான்னா, ஜெர்மனிக்காரன்லாம் இங்கே என்னென்னலாம் சம்ஸ்கிருதத்தில், அது வந்து பல துறைகளில் அதில் நூல்கள் இருக்குது, அங்கே மூலிகைகளை பற்றி நூல் இருக்குது, அதில் வந்து ஆயுர்வேதத்தை பற்றி நூல்கள் இருக்குது, அதில் வெவ்வேறு விதமான கலைகளை பற்றி இந்தியாவில் என்னென்னலாம் இருந்ததோ எல்லாத்தை பற்றி இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த மொழியில் இருக்குது. அது இந்தியாவெங்கும் அந்த மொழியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நூல்களையெல்லாம் ஜெர்மானியர்களும் மற்ற நபர்களும் அயல் நாட்டில் இருக்கிறவர்கள்லாம் சேகரித்து அதிலிருந்து பல ஞானங்களை எல்லாம் பெற்று அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்களுடைய ஞானத்தை முன்னெடுத்து அவர்கள் வெற்றி காண்கிறார்கள் என்கின்ற நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த நிலையில் இவர் எடுக்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அந்த மகாகவி காளிதாஸில் நடக்கிறது. என்ன அப்படின்னா, காளிதாசனை ஒரு முட்டாள் என்று காட்டி காளியினுடைய அருளால் அவர் மாபெரும் மேதையாக மகோன்னத கவிஞராக உருவெடுக்கிறார் என்கின்ற தான் உண்மை சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன காட்டுறாங்கன்னா, அவர் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று காட்டுகிறார்களே ஒழிய, அவன் வந்து ஒரு முட்டாள், அவன் வந்து என்னென்னா தான் உட்காந்துருக்க எந்த கலையில் உட்காந்துருக்கானோ அந்த கலையை வெட்டி கீழே விழுவான் அப்படிலாம் காட்டலை. அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு நபராக, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு, அங்கே ஒரு பாட்டு வரும், கல்லாய் வந்தவன் கடவுளம்மா அது கனியாய் கனிந்தவ தேவி அம்மான்னு அது பாட்டு பாடிட்டு, அப்பவும் பாடுறார். அவர் வந்து பெரிய காளியினுடைய அருள் பெறாத பொழுதும் சிவாஜி அவர்கள் ஏற்ற அந்த வேடத்திலே அவர் பாடுகிறார், அவர் இருக்கிறார்னு அந்த ஒரு முறையில் ஒரு மாற்றத்தை அந்த படத்தில்
அந்த படத்துக்கு என்னென்னா, கதை வசனம் எழுதியவர் கூமா பாலசுப்பிரமணியம் என்கின்ற கவிஞர். கூமா பாலசுப்பிரமணியம் என்பவர் கண்ணதாசன் வந்து 50களிலே பாடல்களெல்லாம் எழுதி கொண்டிருக்கிற பொழுது சில கதை வசனமெல்லாம், நாடோடி மன்னனுக்கு கதை வசனம் எழுதினார், அவரே பாடல்களும் எழுதி எல்லாம் படங்களெல்லாம் எடுத்தார் கண்ணதாசன். ஆனால் அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய அளவில் முன்னேறலை கண்ணதாசன். அப்போது அந்த காலகட்டத்திலேயே 50களிலே மிகப்பெரிய இசையமைப்பாளராக கருதப்பட்ட ஜி ராமநாதன் அவருடைய இசையமைப்பிலே கூமா பாலசுப்பிரமணியன் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், எவ்வளோ பெரிய படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கூமா பாலசுப்பிரமணியம். அந்த கூமா பாலசுப்பிரமணியம் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதினார். ஆனால் 66 வந்த படங்கிறதுனால கண்ணதாசனையும் அந்த பாடலுக்கு அதில் துணை கழித்து கொண்டார். அதனால் ஒரு 2 கவிஞர்கள், பெருங்கவிஞர்கள் சேர்ந்ததன் காரணமாக அந்த படத்திலே ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு ஐக்கியம் இருந்தது. கண்ணதாசனும் சேர்ந்து எழுதுகிறார், அவரும் குமாப்பாவும் எழுதுகிறார், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எழுதியவர் அப்படின்னு நினைக்கிற பொழுது 2 பேரும் இணைகிறார்கள். அதே மாதிரி காளி என்பவரை ஒரு கடவுளாக காட்டாமல் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டின்னு சொல்லக்கூடாது, ஒரு வயது முதிர்ந்தவர் கேபி சுந்தராம்பாள் வடிவத்திலே காளி வந்து ஹெல்ப் பண்ணுறார் காளிதாசனுக்கு. இப்படி செய்கிற பொழுது ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு பாட்டில் வருது கண்ணதாசன், ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர் பெறும் கவி வாடுமே, மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே. அப்படி என்ன சொல்கிறார், காளிதாசா தைரியமாக நீ போயிட்டு வா, உன்ன மாதிரியான மிகப்பெரிய உன்னதமான ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால், நீங்கள் உங்களை வந்து மனசை வதைச்சு கொள்ளக்கூடாது. சீர் அப்போ என்னாகும், மகனே சீர் பெறும் கவி வாடுமே, மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே அப்படின்னு அந்த படத்தில் வருது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கவிஞரை நம்மளுடைய கண் முன் பலவிதமான பெருமைகள், காளிதாசனை சொல்லிக்கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம், எல்லையற்ற ஒரு புகழுடையவர் அவர். அத்தகைய ஒரு மாபெரும் கவிஞரை நம்முடைய அவருடைய நூல்களை எல்லாம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேக சந்தேஷம், இப்படிப்பட்ட நூல்களையெல்லாம் மேற்கோள் காட்டி நமக்கு காட்டியிருக்கிறார். நாம் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அளவிலே அந்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான சம்ஸ்கிருத கவிஞனை நம் கண்முன் வைத்ததன் வாயிலாக நம்முடைய பார்வையை நடிகர் திலகம் பாரதமெங்கும் விசாலப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும்.